ஹாய் கைஸ், வெல்கம் பக் டு யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம வேட்டையனோட நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து கடப்பாளையம் ஆந்திர பிரதேஷ்லையும் நடக்க போகுது. ஸோ இந்த ஷெடியூலில் நம்ம தலைவர், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம ஃபகத் ஃபாசிலும் அப்புறம் ராணா டக்பாட்டியும் இந்த ஷெடியூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஷெடியூலில் இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளேயே முடிச்சிருவாங்களா. நெக்ஸ்ட் டிஜே நினைவேல் ராஜா வந்து முன்னாடி பிளான் பண்ணி சொல்லியிருந்த மாதிரி இந்த வேட்டையினை முன்னாடி பிளான் பண்ண மாதிரி சம்மரில், இந்த இயர் இந்த வருஷம் சம்மரில், அதுவும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதனால் நம்ம டிஜே நினைவேல், நம்ம டைரக்டர், நம்ம டிஜே நினைவேல் வந்து கரெக்டாக அப்படி சொன்ன இதில் அப்படி கரெக்டாக இந்த வேட்டையினை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ஏற்கனவே நம்ம விடாமுயற்சி வந்து மே 1 வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வேட்டையன், நம்ம தலைவரோட இந்த வேட்டையனை வந்து விடாமுயற்சிக்கு முன்னாடி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த வேட்டையனை வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் விடாமுயற்சி வந்து மே 1 முன்னாடி இந்த வருஷம் ஏப்ரல் 2 கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ எப்படியோ, ஆனால் எப்படியோ வேட்டையனுக்கு அப்புறம்தான் விடாமுயற்சி வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வேட்டையன் தான் விடாமுயற்சிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேட்டையன் வந்து ஏப்ரல் 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வேட்டையனோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் எதுவுமே புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஃபேன்ஸ் வந்து இந்த வேட்டையனை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க, வரதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த வேட்டையனோட கிளிம்ஸில், இந்த வேட்டையனோட இன்ட்ரோ கிளிம்ஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து ஜெய்பி மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ஸை பேஸ் பண்ணி இந்த வேட்டையன் வந்து இருக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு அளவே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்டையனில் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால அப்படி மொத்தமாக இந்த வேட்டையனோட எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த வேட்டையனை நம்ம டிஜே நானவேல் ராஜா வந்து முன்னாடி பிளான் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வேட்டையனை இந்த வருஷம் சம்மரில் ஏப்ரல் 1 அப்படி கரெக்டாக அப்படி சொன்னது இதில் அப்படி கரெக்டாக இந்த வேட்டையனை நம்ம டிஜே நானவேல் ராஜா வந்து அப்படி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த வேட்டையனை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாம் வந்து ஏப்ரல் 1 அப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னே இந்த வேட்டையனோட ட்ரெய்லர் எந்த அளவுக்கு தெரிக்க விட போது, அதுவுமே எப்படி இருக்க போது அப்படின்ட்டு அதையும் நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம தலைவர் 171 வந்து எந்த வித தடங்களுமே இல்லாமல் அப்படி தரமாக இந்த தலைவர் 170 வந்து அப்படி தரமாக அப்படி ரிலீஸ் ஆகிரும். ஸோ இப்போ அடுத்து நம்ம தலைவர் 171 நம்ம லோக்கினா, நம்ம தலைவரோட இந்த தலைவர் 171 எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நம்ம தலைவர் எப்போ இந்த தலைவர் 171 ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நம்ம லோக்கினா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, வேட் அண்ட் ரிலீஸான அப்போமே ஏப்ரல் மந்த்லே இந்த தலைவர் 171 ஷூட்டிங்கை நம்ம லோக்கினா வந்து ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் இங்கெல்லாம் இல்லைங்க, இந்த தலைவர் 171 ஃபஸ்ட்டு ஷெடியூலை நம்ம லோக்கினா அப்ராடில் போய் எடுக்கிறாரு. ஸோ அப்ராடில் போய் தான் நம்ம தலைவரோட 171 ப்ராஜெக்டே நம்ம லோக்கினா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த படத்தை, இந்த தலைவர் 171 நம்ம லோக்கினா ஒரு பிக் பட்ஜெட்டில் ஐஎம்எக்ஸில் தான் எடுக்கிறாரு. ஸோ நம்ம லோக்கினா திரும்பியும் ஐமேக்ஸில் திரும்பியும் ஒரு படத்தை எடுக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தை நம்ம லோக்கினா நெக்ஸ்ட் இயர் 2025 இந்த தலைவர் 171 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம லோக்கினா இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ டக்கு டக்குன்னு நம்ம லோக்கினா இந்த தலைவர் 171 ஷூட்டிங்கை டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம லோக்கினா இந்த படத்தில் எந்த அளவுக்கு மும்மரமாக இருக்கார் அப்படின்னு. அதனால தான் நம்ம தலைவர், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து
அவரோட தலைவர் 170 வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்க நம்ம தலைவரும் வந்து மொத்தமா அப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவரை நம்ம லோக்கினா அப்படி அவரோட படத்துக்கு அப்படி அடுத்து கொண்டு போயிட்டாரு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சு நம்ம லோக்கினா இந்த அளவுக்கு இந்த தலைவர் 171 மும்மரமா இருக்கார் அப்படின்னு. அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம தலைவரே எப்பன்னா நம்ம லோக்கி கூட ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம தலைவரே அவர் கூட ஜாயின் பண்றதுல அவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனாலயே இந்த தலைவர் 171 ஷூட்டிங் வந்து செம ஸ்பீடா அப்படி ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ டக்கு டக்குன்னு இந்த தலைவர் 171 ஷூட்டிங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தலைவர் 171 ஃபர்ஸ்ட் ஷெடியூல ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தலைவர் 171 அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்க போது. ஸோ இந்த தலைவர் 171 அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நாம் வந்து கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக்கை நம்ம அனிருத் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேங்க் ரோல சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தலைவர் 171 அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த படத்தோட கேஸ்ட் இந்த தலைவர் 171 யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு அதே நம்ம கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் மொத்தமாக நம்ம தலைவரோட இந்த ரெண்டு அப்டேட்ஸையும் நான் கேட்டதுக்கப்புறம் நான் வந்து அப்படி மிரண்டு போய் இருக்கிறேன். ஸோ இந்த தலைவரோட இந்த ரெண்டு அப்டேட்ஸில் இருந்தும் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நீங்கள் வெயிட்டனுக்கு எவ்வளோ தூரம் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.